மேஷ ராசிக்காரர்களே, இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீங்க. இன்னைக்கு சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வர்றதுனால குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய முயற்சி எல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியக்கூடிய நாள். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பணம் இன்றைக்கி உங்கள் கைக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய நாளும் இன்றைக்கி தான். பிள்ளைகளால் சில செலவுகள் வந்து சேரும், எல்லாம் வீண் செலவாக தான் இருக்கும், ஆனாலும் தைரியமாக பண்ணுவீங்க. ரிஷபராசிக்காரர்களே, இன்னைக்கு பல வகையிலுமே உங்களுக்கு அனுகூலமான நாள் தான். புதிய முயற்சியெல்லாம் சாதகமாக அமையும். உங்கள் வாழ்க்கை துணையுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் இன்னைக்கு கேட்டு பூர்த்தி பண்ணுவீங்க. உங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு பிடிவாதமாக இருப்பாங்க, விட்டு கொடுத்து போங்க. சொந்தக்காரங்க மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்தியெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. உங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைக்கி விற்பனையில் லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பிஸ்னஸில். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி சாதிக்கணும் அப்படின்ற ஒரு துடிப்போடு செயல்படுவீங்க. ஆனாலும் புதிய முயற்சிகள்லாம் நல்லா யோசித்து இறங்கிறது நல்லது. உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைக்கி. உங்கள் தாயுடைய தேவையெல்லாம் இன்றைக்கி கேட்டு பூர்த்தி செய்கிறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுவீங்க. அதனால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். உங்கள் அம்மாவுடைய உடல் நலத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சக வியாபாரிகளால் இடையூறுகள் வர செய்யும், எல்லாம் மறைமுகமாக இருக்கும். கடக ராசிக்காரர்களே, இன்றைக்கி மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வந்து போகும். புதிய முயற்சிகளில் இன்றைக்கி ஈடுபட தேவையில்லை, தள்ளி போடுங்க. இன்றைக்கி குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவு எடுக்கிறதையும் தவிர்த்துருங்க. சில பேருக்கு குடும்பத்தோடு இன்றைக்கி தெய்வ பணிகளில் பங்கேற்கிற வாய்ப்பு இருக்கும். அதாவது கோயில் குளம் போயிட்டு பொங்கல் வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துன்னா இன்றைக்கி பண்ணுவீங்க. அம்மாவுடைய விருப்பத்தை கேட்டு நிறைவேற்றக்கூடிய நாளும் இன்றைக்கி தான். பணம் வந்தாலும் திடீர்னு செலவுகள் ஏற்பட்டு இருக்கிற பணமெல்லாம் கரைந்து போகக்கூடிய ஒரு நாள். சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படும் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பொறுமையாக விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டால் நல்ல நாள். வீண் செலவுகளால் கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் கரையும். சில பேர் கடன் கூட வாங்குவீங்க. மற்றவங்க கூட விவாதம் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் இன்றைக்கி. கன்னி ராசிக்காரர்களே, இன்றைக்கி புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். எதுவாக இருந்தாலும் தொடங்கலாம். எதிரிகளால் இருந்த தொல்லைகள்லாம் நீங்கி கொஞ்சம் சந்தோஷமாக உட்காருவீங்க. இன்றைக்கி இன்றைக்கி உங்கள் சகோதரர்களால் கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியெல்லாம் நிலவும். முக்கியமான முடிவெடுப்பதற்கு ஒரு உகந்த நாள்னே சொல்லலாம் இன்றைக்கி உங்களுக்கு. சுப நிகழ்ச்சிகளுக்காக பேச்சுவார்த்தையெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக முடியும். உங்கள் நண்பர்கள்கிட்டிருந்து எதிர்பார்த்த உதவியெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களே, இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். வாழ்க்கை துணையுடைய உறவினர்கள் அதாவது உங்கள் சொந்தக்காரர்களால் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். குடும்பத்தில் மூணாவது நபர் ஒருத்தர் தலையிட்டு இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் மூன்றாவது நபர் யாராவது தலையிட நினச்சாங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தள்ளி போயிடுங்க. முக்கியமான முடிவு எடுக்கிறதுல அவசரம் வேணாம், கொஞ்சம் பொறுமையாக எடுத்தால் நல்லது. கொடுத்த கடன்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உங்ககிட்ட பணம் கேட்டு வரக்கூடிய ஒரு நாளும் இன்றைக்கி தான். இன்றைக்கி வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கிட்ட அதிருப்தி ஆகாமல் காப்பாற்றிக்கிறது நல்லது. அதனால் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, எடுத்த காரியமெல்லாம் இன்றைக்கி அனுகூலமாக முடியும். சொந்தக்காரங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவியெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். புதிய முயற்சி ஏதாவது பண்ணணும்னா இன்றைக்கி பண்ணுங்கள். சில பேருக்கு எதிர்பாராத பணம் வரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும். சொந்தக்காரங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை ஈஸியாக தவிர்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி நீங்கள் சாதிக்கிற ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க சுறுசுறுப்பாக. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. உங்கள் தம்பி இல்லை தங்கை மூலமாக தான் நல்லது நடக்கும். அதனால் அவங்க சொல்கிறது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. அவங்க கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க. சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் இன்றைக்கி லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. அப்பாவுடைய உடம்பு இன்றைக்கி சரியாகும். அவர் உடம்பு சரியில்லாமல் கடந்திருப்பார். இத்தனைலாம் இப்போ கொஞ்சம் நல்லா முன்னேறுவார். இன்றைக்கி சொந்தக்காரங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் நல்ல மகிழ்ச்சியான செலவாக தான் இருக்கும். இன்றைக்கி அரசாங்க காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இழுபறியாகும்.
அதிகாரிகள் கொஞ்சம் உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பாங்க. செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு போதுமான வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்காரர்களே, இன்றைக்கி எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மற்றவங்களால் உங்களுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் வரும், அதையெல்லாம் கடந்து தாண்டி வரணும். நீங்கள் குடும்பத்தில் நீ சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் ஏற்படும், அப்படின்னாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவெடுக்கிறதா தான் இன்றைக்கி வேணாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. இல்லையா, பல முறை யோசித்து முடிவெடுங்க, அதுதான் இன்றைக்கி சரியாக இருக்கும். மீனராசிக்காரர்களே, இன்றைக்கி பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். இன்றைக்கி சொந்தக்காரங்க மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள்லாம் சில பேருக்கு நல்லபடியாக முடியும், சில பேருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். ரொம்ப நாளாக தொடர்பில் இல்லாத நண்பர் ஒருத்தர் திடீர்னு தொடர்பு கொண்டு பேசுவார், உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான். அதன் மூலமாகவும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட இன்றைக்கி சுமூகமாக பேசுங்க, ஏன்னா அவங்களும் இன்றைக்கி உங்ககிட்ட இன்றைக்கி நல்லபடியாக நடந்துப்பாங்க. பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு. வீடியோவை பார்த்த நீங்கள் எந்த ராசின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதில் என்னெல்லாம் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்.